Father God, we acknowledge that you are Lord, sovereign over everything. Especially now, today, you're sovereign over the service, you're sovereign over our lives, and we surrender to you. Lord, Holy Spirit, take charge, take control, and lead us into the truth of your word, that the truth will set us free. எங்களை விடுவிக்கிற நம்முடைய சத்தியத்திற்குள்ளாய் எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of the Lord is, there is freedom. அந்த விடுதலையின் பிரசனம் நாங்கள் இப்பொழுதே உணர்ந்து கொள்ள கர்த்தாவியமுடைய தொடுதல், உம்முடைய உணர்த்துதல், உம்முடைய கண்டிப்பின் அன்பு எங்களை தொட சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், கீழ்ப்படியும்படியாக கேட்கிறோம். லார்ட் ஸ்பீக், வி ஹியர் அன் டு ஒபீடியன்ஸ். கம் டு மினிஸ்டர் அண்ட் சேஞ்ச் அஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம் அஸ். ஃபார் திஸ் வி ப்ரே அண்ட் ஆஸ்க் இன் ஜீசஸ் நேம், ஆமென். ப்ரேஸ் த லார்ட். ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். வி வெல்கம் ஆல் ஆஃப் யூ இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். கடந்த வாரத்தில் ஃபிலமோன் என்ற இந்த புத்தகத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அதோடைய முன்னுரை மாத்திரமே நாம் கவனித்தோம். வி லுக்ட் அட் தி இன்ட்ரடக்ஷன் டு தி எபிஸ்டில் டு ஃபைலிமன் லாஸ்ட் வீக், அண்ட் இட் வாஸ் அன் ஹெல்ப்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேக்ரவுண்ட் டு இட். இட் இஸ் ஒன் ஆஃப் பால்ஸ் பிரிசன் எபிஸ்டல்ஸ். பவுலானவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதின ஒரு நிருபமாக அது காணப்படுகிறது. அது ஃபிலமோனுக்கு எழுதுகிறார். அதோடைய முக்கியமான ஒரு கருப்பொருள் காரியம் என்று சொன்னால், ஒனேசிமுவை குறித்து அவர் எழுதும்படியாய் விரும்பினார். Paul writes from the prison to Philemon. But one of these main intention or purpose in writing is to write about Onesimus so that there will be reconciliation. That as Christ has set us free by his love, we will also learn to set others free in his love. கிறிஸ்து தம்முடைய அன்பினாலே நம்மை எப்படி விடுவித்தாரோ, அதே அன்பிலே நாமும் மற்றவர்களை விடுவிக்கத்தக்க அந்த செயல்களுக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தும்படியாய் விரும்புகிறார். ஸோ டு பி செட் ஃப்ரீ பை லவ் த்ரூ தி எபிசோல் ஆஃப் ஃபைலமன். அன்பினாலே விடுவிக்கப்படுகிற அந்த அனுபவத்திற்குள்ளாக இந்த ஃபிலமன் என்ற அந்த நிருபத்தின் மூலமாக இது நான்கு பாகமாய் நாம் கவனிக்கலாம். வி கேன் டிவைட் இன் டு ஃபோர் செக்ஷன்ஸ் அஸ் வி வில் சீ. From verses 1 to 3, which we will look at today. வசனம் 1-லிருந்து 3 வரை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற பகுதியாக இருக்கிறது. 4-7 வருகிற 2 வாரத்திற்கு பிறகு நாம் கவனிப்போம். பவுலுடைய ஜெபம், முதலாவது வாழ்த்துதல், அதற்கு பிறகு அவருடைய ஜெபம். First is the greeting of Paul, and then Paul's prayer, which we will look at in 2 weeks time, and then Paul's appeal, and that is the main chunk of the epistle of Philemon. Philemon எழுதப்படுகிற நோக்கமே வசனம் 8-21 வரை அடங்கி இருக்கிறது. தென் பால்ஸ் ஃபைனல் கிரீட்டிங் இன் வர்சஸ் 22 and 23. 22-23 பவுலுடைய கடைசி வாழ்த்துகள், வாழ்த்துதல் என்று நாம் கவனிப்போம். இன்றைக்கு நாம் கவனிப்பதற்கு ஃபிலமோன் 1-3 வரை, வசனங்கள் 1-3 வரை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். டுடே வி வில் பி லுக்கிங் அட் ஃபைலமன் வர்சஸ் 1-3 ஃபார் அவர் ரிஃப்ளெக்ஷன் எஸ் வி அலவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் டு ஸ்பீக் டு அஸ் அண்ட் டு டீச் அஸ். Paul, a prisoner for Christ Jesus, and Timothy, our brother, to Philemon, our beloved fellow worker, and Apphia, our sister, and Archippus, our fellow soldier, and the church in your house. Grace to you, and peace from God, our Father, and the Lord Jesus Christ. Amen. இந்த பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது, when we look at this portion of scripture, it speaks about Paul's greeting. And this is a very common greeting in the sense on the method that he uses. He addresses people. பவுலானோர் வழக்கமாக அவருடைய நிருபத்தை எழுதும் பொழுது அவர் அநேகரோடு பேசுவது உண்டு. அநேகரை குறித்து அவர் கவனித்து அவர்களை குறித்து வாழ்த்துதலை சொல்வது உண்டு. ஆனால் வாழ்த்துகள் சொல்லும் பொழுது தன்னை அறிமுகப்படுத்துகிற வழக்கமான வார்த்தைகள் உண்டு. There are certain terms that he uses, certain greetings that he uses, especially in reference to himself. And one of the most common one we find is Paul, an apostle of Jesus Christ. Paul anavar
இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர் என்று சொல்லுகிற அந்த காரியம் தான் அதிகமாய் பயன்படுத்துவது உண்டு. But here he uses a very different way to refer to himself. தன்னை குறித்து ஒரு வித்தியாச முறையிலே அவர் சொல்லுகிறார். He refers to himself as Paul, a prisoner for Christ Jesus, or for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன எழுதப்பட்டிருக்கிறது வாசியுங்கள். ஒன்றிலிருந்து மூன்று வரை வாசித்து முடிச்சிருங்க. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற ஃபிலமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பவுல் தன்னை குறித்து எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் சிறைப்பட்ட நிலையில் இருக்கிறார். He's probably under house arrest and he's writing and he says, I am now limited, imprisoned. நான் தடைப்பட்டிருக்கிறேன். அந்த தடைப்பட்டது எதற்காக? இயேசு கிறிஸ்துவுக்காக. He is imprisoned not because he did something bad, not because he committed a crime. அவர் தடைப்பட்டு கட்டப்பட்டவனாய் இருப்பது எதற்காக? அவர் தவறு செய்ததனால அல்ல. He is the prisoner for Christ Jesus. He is the prisoner of the Lord. கர்த்தருடைய கர்த்தருக்காக கட்டப்பட்டவனாக. அப்ப கர்த்தருக்காக வாழ்வது, கர்த்தருக்காக ஜீவிப்பது, கர்த்தருக்காக ஊழியம் செய்வது என்று சொல்லும் பொழுது எல்லாம் சுமூகமாய் தான் இருக்கணும் என்ற அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் போதனை மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Today we live in the midst where there is so much of teaching that teaches that if you are in Jesus, everything must be smooth sailing, must be a bed of roses, must be comfortable, blessing, blessing, blessing. But Paul says, I am now imprisoned because of my faith in Christ, because of my ministry for Christ. நான் இப்பொழுது கட்டப்பட்டவனாய் ஏன் இருக்கிறேன் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவு நிமித்தம், கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ததின் நிமித்தம் நான் தடைப்பட்டு கொண்டிருக்கிறேன், கட்டப்பட்டவனாய் இருக்கிறேன். So today when we need to be realistic about our faith in Jesus, நம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற அந்த விசுவாசத்திலே உண்மை உள்ளவராக, தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால துன்பம் வரலாம், பிரச்சனை வரலாம், கஷ்டம் வரலாம். We can suffer challenges, persecution, difficulties for the name of Christ. Maybe not imprisonment yet, but we face challenges because of our faith. நாம் ஒருவேளை சிறைச்சாலையில் போடப்படுகிற நிலையிலே நாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கிறபடியினால், இயேசுவை நாம் அறிவிக்கிறபடியினால் எதிர்ப்புகளை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். Paul now is very proud to say, I am a prisoner, but prisoner because of the name of Jesus. அவன் சொல்லுகிறான், நான் இதோ தடைப்பட்டிருக்கிறேன், கட்டப்பட்டவனாயிருக்கிறேன், சிறைச்சாலையில் இருக்கிறேன். ஆனால் யாருக்காக? இந்த இயேசுவுக்காக நான் சிறைச்சாலைக்கு போவதற்கும் நான் தயங்க மாட்டேன். As he writes to Ephesians, the church in Ephesus, he says the similar kind of thing. For this reason, I, Paul, Ephesians 3 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். You also find that in chapter 4, verse 1. But let's look at verse chapter 3 of verse 1. It says, for this reason I, Paul, the prisoner of Christ Jesus, for the sake of you Gentiles. என்ன சொல்லுகிறார்? நான் கிறிஸ்துவுக்காக ஒரு கட்டப்பட்டவனாய் இருக்கிறேன். வாசிக்க கேட்போம். இதன் நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாரியா இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். He says, I'm imprisoned, I'm a prisoner of Christ Jesus because of my mission.
What I desire to do the mission that God has given to me, to preach the gospel to the Gentiles. புறஜாதியாருக்கு செய்தி சொல்லும்படியா தேவன் அழைத்த அந்த அழைப்பின் நிமித்தம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நான் கட்டப்பட்டவனாயிருக்கிறேன், இதோ சிறைப்பட்டவனாயிருக்கிறேன். ஐ எம் எ பிரிசனர். பட் வி சீ ஹி போஸ்ட் இன் தட் சென்ஸ் இன் தட் ஐடென்டிட்டி பிகாஸ் ஹி நோஸ் த லார்ட் ஹூ ஹி பிலீவ்ஸ் இன். அவர் இந்த பட்டத்தில் கட்டப்பட்டவன் என்ற அந்த பட்டத்தில் பெருமை ஏன் கொள்ளுகிறார் என்றால் அவருடைய கர்த்தரை அவர் அறிந்திருக்கிறார். பிகாஸ் ஜீசஸ் வாஸ் ஆல்சோ இம்ப்ரிசன். கிறிஸ்துவும் சிறைப்பட்டார், அவரும் அப்படிப்பட்ட ஒரு வேதனையை கடந்து சென்றார். கிரைஸ்ட் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் நோஸ் வாட் இட் மீன்ஸ் டு பி இம்ப்ரிசன், டு பி புட் இன் தட் சென்ஸ், டு பி கன்ஃபைன்ட் பிகாஸ் of what he came to do, the mission the Father gave him. பிதானவர் அவருக்கு கொடுத்த அந்த தீர்மானத்தை திட்டத்தை செய்து முடிக்கும்படியாய் வந்தபடியினால் அவர் சிறையிலே போடப்பட்டு அவர் வந்து அவர் நீதிக்கு புறம்பான காரியம் செய்தார் என்று குற்றச்சாட்டு அவர் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. Christ our Lord became not only a prisoner but became a victim of injustice, அநீதியின் காரியம். So Paul is saying what I am suffering, indirectly he is saying that what I am suffering is similar what to Jesus has suffered. நான் படுகிற அந்த பாடுகள் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளுக்கு சமமாக காணப்படுகிறது. அப்ப இயேசுவுக்காக சிறையிலே போடப்படுகிற அந்த வேதனையின் அனுபவத்தின் மத்தியிலே அது ஒரு அடையாளமாய் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். In the midst of the suffering of being imprisoned for his faith and ministry for Jesus, he takes that on as an identity. He doesn't take that as something that is negative, but he makes it positive. அது அவருக்கு எதிர்புறமான ஒரு காரியமாய் பாராமல் அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நன்மையான ஒரு அடையாளமாய் ஏற்றுக்கொள்கிறார். So as Paul writes to Timothy in 2 Timothy chapter 1 verse 8, he says, therefore do not be ashamed of the testimony of our Lord or of me, his prisoner. What does he say? His prisoner. அவர் சொல்லுகிறார், therefore do not be ashamed of the testimony of the Lord or of me, his prisoner, but join me in suffering for the gospel according to the power of God. வாசிக்க கேட்போம், 2 தீமோத்தி 1:8 வாசியுங்கள். ரெண்டு பேரும் ஆரம்பிச்சீங்க, ரெண்டு பேரும் முடிச்சிட்டீங்க. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. He is saying to Timothy, do not be ashamed of the testimony about Jesus. Do not be ashamed to join me with me in suffering for the gospel according to the power of God. அப்ப இன்றைக்கு பாடுகளை சந்திக்க கூடிய அந்த தன்மை அந்த பலனோடு அநேக விசுவாசிகள் இல்லை. Many believers do not have that power, the power of God to go through the suffering for the name of Jesus. We are not willing to stand, to go through the shame or the அவமானம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சந்திப்பதற்கு. We want everything to be comfortable. நமக்கு சொகுசா இருந்தா, நலமா இருந்தா, ஆசீர்வாதமாக இருந்தா ஓகே. கொஞ்சம் எதிர்ப்பு வந்துருச்சுன்னா, நமக்கு விசுவாசிகளுக்கு எதிர்ப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, சில விசுவாசிகளுக்கு சண்டே மார்னிங் எந்திரிக்கிறதுலாம் பெரிய ஒரு பாடு. ஃபார் பிலீவர்ஸ் சம்டைம்ஸ் கெட்டிங் அப் ஆன் சண்டே மார்னிங் தி திங் இஸ் அ கிரேட் சேலஞ்ச் அண்ட் அ கிரேட் பெர்சிக்யூஷன். டிரைவிங் டு சர்ச், சடன்லி ரெயின், ஓ காட் வை டிட் திஸ் ஹேப்பன். சபைக்கு வாகனம் ஓட்டி கொண்டு போகும் பொழுது மழை பெய்யுது, ஏன் ஆண்டவரே? டிராஃபிக் ஜாம், no parking in church, what kind of persecution is this, Lord? Why are you testing me with this? Nammudaiya paadugal la pathinga na chinna 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 paadugalukku undu perusa nam solikittu irukkom.
The small menial issues, and we say that's a big problem or a big issue that we think we are facing. But Paul is saying, join me. If you want to believe in the gospel, you want to share the gospel, you want to carry the gospel, there will be suffering. நீ சுவிசேஷத்தை விசுவாசித்தால், சுவிசேஷத்தை சுமந்து சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் சென்றால், அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடு அனுபவிப்போம். அந்த பாடை அனுபவிப்பதற்கு, அந்த அவமானத்தை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Today in Malaysia, that is, people have gone missing for the name of Jesus. இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் மனிதர்கள் காணாமல் போனது, ஊழியர்கள் காணாமல் போனதை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நடக்கிறது, இது உலகம் எங்கும் நடக்கிற ஒரு சம்பவம். This is something that is happening all over the world, where people are suffering because of the name of Jesus. இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்கள் உண்டு. ஒரு உதாரணமாக, as an example, in Turkey, there was this pastor from US who was imprisoned. துருக்கி தேசத்தில் இயேசு நாமத்தின் நிமித்தம் அவர் சிறைச்சாலையிலே தவறுதலான குற்றச்சாட்டு போடப்பட்டு சிறையிலே போடப்பட்டார். He was falsely accused and put into prison. 2 வருஷம் யாருக்காக? இயேசுவுக்காக சிறையில் போடப்பட்டார். For 2 years, for whose name's sake? For the name of Jesus. But we praise God, in 2018, he was set free. 2018th வருஷத்துல அவர் விடுவிக்கப்பட்டார். But there are many others all over the world who are imprisoned because of Jesus, because of the name of Jesus, because of the gospel of Jesus Christ. உலகம் எங்கும் அநேக இடங்களிலே, அநேக தேசங்களிலே, you see, in North Korea, வடகொரியாவிலே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அநேகர் பாடு அனுபவிக்கிறவர்கள் உண்டு. சிறைச்சாலையிலே போடப்படும் பொழுது அவர்களுடைய பேர் இருக்காது, அவர்களுக்கு ஒரு எண்ணிக்கை எண் கொடுக்கப்படும். When they are imprisoned in North Korea, they lose their identity, they lose their name, they are given a number, prisoner number 42. 42th கட்டப்பட்ட மனுஷன், சிறைச்சாலையில் இருக்கிறவன் என்று சொல்லி அப்படிப்பட்ட பேர் கூடப்பட்டு அவர்கள் நாள்தோறும் அனுபவிக்கிற வேதனை பாடுகள். In Iran, people are imprisoned for the name of Jesus. Iran தேசத்தில் சிறைச்சாலையில் போடப்படுகிறவர்கள் உண்டு. அநேக உலகம் எங்கும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் போடப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. There are many who are imprisoned for the name of Jesus. Because it's not happening to us, so we don't bother. நமக்கு நடக்கலையே, நாம் எதுக்கு யோசிக்கணும்? நடந்தா பார்த்துக்கலாம், வந்தா சந்திக்கலாம் அப்படின்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, சிறைப்பட்டவர்களை குறித்து நமக்கு அக்கறை இருக்க வேண்டும். We need to be considerate, compassionate for those who are imprisoned. In Hebrews 13:3, the scripture says, remember those who are in prison, as though in prison with them, and those who are mistreated, since you are also in the body. சிறைப்பட்டவர்களை குறித்து நாம் அக்கறை கொள்ள வேண்டும். வாசிக்க கேட்போம். கட்டப்பட்டு இருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். Remember those who are in prison as though you are in, put yourselves in their shoes, in their suffering. It is in imagination. நம்முடைய கற்பனை அளவிலேயாவது அந்த சிறையில் போடப்பட்ட அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்க சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. Today we have become so selfish Christians that we need to break free from that bondage. நாம் சுயநலமான விசுவாசிகளாய் மாறிவிட்டோம். அந்த கட்டிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். We are imprisoned in our selfishness that we do not think about those who are imprisoned for Jesus. நம்முடைய சுயநலத்திலே நாம் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறபடியினால் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை குறித்து நாம் யோசிப்பதே இல்லை.
On a monthly basis, we share about the open doors prayer requests. Ovvoru maadhamum nammude indha thiranda vaasal ooliyathinudaiya jeba kurippugal pagirndu kolvathu undu. Many do not really go through it because they think it's somebody else who is suffering. Anegal adai kurithu gavanippadhe illa. யாரோ பாடு அனுபவிக்கிறாங்க. But the Bible teaches us that we need to pray for those, remember those who are in prison. Pray for those, join them in that suffering. அந்த வேதனையிலே அவர்களோடும் நாமும் பாடு அனுபவிக்க வேண்டியது அவசியம். Amen to that. இன்றைக்கு ஒருவேளை ஏனோ தானமாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு பாடு அனுபவிக்கிறவர்களோடு நாம் ஜெபத்தில் நிற்க கற்றுக்கொள்வோம். அட்லீஸ்ட் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு டூ. நோ, வி மே ஹவ் நாட் பாதர் ஆல் திஸ் வைல், பட் டுடே லெட்ஸ் டேக் தட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஸ்டாண்ட் இன் ப்ரேயர் வித் பெர்செக்யூட்டட் கிறிஸ்டியன்ஸ், தோஸ் ஹூ ஆர் சஃபரிங் ஃபார் த நேம் ஆஃப் ஜீசஸ், தட் இன் த மிட்ஸ் ஆஃப் தட் ஐடென்டிட்டி வி வில் ஆல்சோ ஐடென்டிஃபை வித் தம். அவர்களுடைய அந்த அடையாளத்தில் நாமும் அடையாளம் கொண்டு அவர்களோடு நிற்கக்கூடியவர்களாக மாறணும். We want to take some time at this time as a sermon, halfway through the sermon, but I think it's appropriate to pray. Let's do something more practical. வந்து கேட்டுட்டு போனதுக்கு நாம் வந்து செய்தோம், ஜெபித்தோம். I want you to just pray in groups of 2 or 3. ரெண்டு மூன்று பேர் கூடி ஜெபிக்க போகிறோம். We're going to stand. Can you stand together? Because everybody was like, oh, I'm very comfortable now. But let's put ourselves and remember those who are in prison. Wherever you are, just gather in 2 or 3 or 4. Konja neram. Just go around. Konja irukkira edathile nam karam pidithu. Just take the lead to pray together. Irandu moonru per, naangu per. Just hold hands together and pray for those who are in prison. Yesuvin naamathil கட்டப்பட்டவர்களுக்காக ஜெபியுங்கள். Wherever you are, in your small groups, just start praying. சேர்ந்து இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. Take turns to pray. Remember those who are in prison, as though you are in prison with them. And those who are mistreated, துன்பப்படுகிறவர்கள், நாமும் சரீரத்தில் இருக்கிறோம், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள், விசுவாசத்தின் நிமித்தம் கட்டப்படுவதற்காக நாங்கள் இணைந்து செபிக்கிறோம். அவர்களை இயேசுவின் நாமத்தில் சந்தியும், அவர்களை பலப்படுத்தும். உடைய தூதர்களை அனுப்பி அவர்களை ஆண்டவரே சந்தித்து பலப்படுத்துவது மாத்திரமே அவர்களை விடுதலை நடத்தி ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே நீர் உம்முடைய ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவீர். இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் இந்த ஜபத்தின் மூலமாயும் மற்ற உதவி ஆதரவின் மூலமாய் ஆசீர்வாதமாய் இருக்க எங்களை பயன்படுத்துவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். அமருங்கள். ப்ளீஸ் பி சீட். ப்ரைஸ் த லார்ட். ஸோ இட்ஸ் குட் டு ப்ரே, பட் கண்டினியூ டு ப்ரே. ஜெபிப்பது நல்லது, நான் தொடர்ந்து ஜெபிப்பது மிகவும் அவசியம். இப்போ பவுலானவர் சொல்லுகிறார், ஸோ பால் சேஸ், பால் அ பிரிசனர் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ், அண்ட் தென் ஹி ரிஃபர்ஸ் டு திமத்தி, அண்ட் திமத்தி அவர் பிரதர். தீமோத்தேயு குறித்து பேசுகிறார், நம்முடைய சகோதரன், பெரிய சகோதரன் ஆகிய தீமோத்தேயு. இந்த தீமோத்தேயு யார் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 16 அவரை குறித்து வாசிக்கிறோம். இன் ஆக்ஸ் சாப்டர் 16 வி ஆர் இன்ட்ரடியூஸ் டு திமத்தி. பால் கேம் டு டர்பன் அண்ட் தென் டு லிஸ்ட்ரா, வேர் டிசைபிள் நேம் திமத்தி லிவ்ட், ஹூஸ் மதர் வாஸ் ஜூவிஷ் அண்ட் அ பிலீவர் பட் ஹூஸ் ஃபாதர் வாஸ் அ கிரீக். த பிலீவர்ஸ் அட் லிஸ்ட்ரா அண்ட் ஐகோனியம் ஸ்போக் வெல் ஆஃப் ஹிம். Paul wanted to take him along on the journey, so he circumcised him because of the Jews who lived in that area, for they all knew that his father was a Greek. Vasika ketpom adan pinbu avan lederbeikum ponan ange irundan avan thai oru viswasamulla yudastri தகப்பன் கிரேக்கன், லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை தன்னோடனே கூட்டிக் கொண்டு விரும்பி அறிந்திருக்கிறபடியால் அவர்கள் நிமித்தம்
விருத்த சேதனம் பண்ணினான். பவுல் தீமோத்தேயுவை தேர்வு செய்கிறார். பவுல் சூசஸ் திமத்தி, இஸ் லெட் பை காட் அண்ட் ஹி சூசஸ் திமத்தி அண்ட் ஹி யூசஸ் ஹிம் பிகாஸ் ஆஃப் த ஸ்கிரிப்சர் சேஸ் தட் ஹி ஹேட் த பிலீவர்ஸ் அட் லிஸ்ட்ரா அண்ட் ஐகோனியம் ஸ்போக் வெல் ஆஃப் ஹிம். லிஸ்ட்ராவில் இருக்கிற விசுவாசியும் ஐகோனியமில் இருக்கிற விசுவாசியும் அவரை குறித்து நற்சாட்சி சொன்னார்கள். நற்சாட்சி, நல்ல ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த நல்ல சாட்சி எதிலிருந்து வந்ததுன்னு பார்க்கும்பொழுது, where does that good testimony comes from? From his upbringing. அவனுடைய வளர்ப்பிலே நாம் பார்க்கிறோம். As Paul highlights in 2 Timothy chapter 1 verse 5, 2 Timothy 1 அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். Paul says, I'm reminded of your sincere faith which first lived in your grandmother Lois and in your mother Eunice and I'm persuaded now lives in you also. வாசியுங்கள். அந்த விசுவாசம் முந்தி பாட்டியாகிய லோயிஸ் உள்ளாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறார். அப்ப அவருடைய பாட்டி யாரு? லோயிஸ். அம்மா பேர் என்ன? யூனிஸ், ஐனேக்கியா. கிராண்ட் மதர் பீங் லோயிஸ், மதர் பீங் யூனிஸ், பட் தே வர் இன்ஃப்ளூயன்ஷியல் இன் பிரிங்கிங் திஸ் சைல்ட் அப் இன் த ஃபேத். இந்த குழந்தையை, இந்த மகனை விசுவாசத்திற்குள்ளாய் வளர்த்து உருவாக்கும்படியாக ஒரு முக்கியமான ஒரு கருவியாய், தேவனுடைய கருவியாய் காணப்பட்டார்கள். அந்த கருவியாய் இருந்தபடியினால்தான் பவுலானவர் அந்த பட்டணத்திற்கு போகும் பொழுது நற்சாட்சி பெற்ற ஒரு மகனை தீமோத்தேயுவை சந்திக்கிறார். நாட் ஓன்லி வாஸ் ஹி அ நியூ பிலீவர், ஒரு புதிய விசுவாசி, ஒரு யூதனாய் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு புது விசுவாசியாய் இருப்பது மாத்திரமே அல்ல, நவ் பால் அட்ரஸஸ் ஹிம் அஸ் திமத்தி அவர் பிரதர், நம்முடைய சகோதரனாகிய தீமோத்தேயு. அப்ப கர்த்தருக்குள் வருகிறவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு முறையை பவுலானவர் கற்றுக் கொடுக்கிறார். பால் இஸ் மச் மோர் சீனியர், மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். பவுலானவர் எல்லா விதத்திலும் முதிர் வயதுள்ளவர், அதிக அனுபவசாலி. ஆனால் அவர் சொல்லுகிறார், தீமோத்தேயு சின்ன பையன் சொல்லலை, தீமோத்தேயு நம்முடைய சகோதரர் என்று ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பக்குவத்தை காண்பிக்கிறார். He does not say Timothy is a young boy. He rather addresses him as a brother, our brother, as someone who is of the same faith, who shares the faith in Jesus, who is part of the mission and ministry of Jesus. He is our brother. And he writes to Philemon saying, you know, Timothy is our brother. And this teaches much about leadership. ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களை குறித்து நாம் யோசிக்க, சம்டைம்ஸ் வென் வி சீ நியூ யங் விசேனா, நம்ம வந்து அநேக வாலிபர்களாக இளையவர்களாய் பார்க்கும் பொழுது இவங்களெல்லாம் முடியாது. ஆனால் பவுல் அப்படி பாராமல் அவரை உருவாக்கி, ஹி பில்ட் ஹிம் அப், அண்ட் நவ் ஹி சேஸ் ஹி இஸ் மை பிரதர், என்னுடைய சகோதரன், என்னுடைய உடன் ஊழியன் மாத்திரமே அல்ல, என்னோடு கர்த்தருக்குள்ளாய் சகோதரனாய் காணப்படுகிறான். Because in a family relationship, if you are elder, you expect the younger ones to be kind of oppressed, or it is sometimes not expect rather, but it is the way we treat the younger ones. Nam valibargalai eppadi nadathugirom, how do we treat them? But Paul gives us an example, a very simple term, but it means so much to us. பவுலானவர் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை சிறிய ஒரு வார்த்தையை காணப்படலாம், ஆனால் அதில் எவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்கிறது. தீமோத்தேயு என்னுடைய சிறியவனாக இருந்தாலும் ஆனால் கர்த்தருக்குள் என்னுடைய சகோதரன். தீமோத்தேயு கேன் பி மச் யங்கர் டு மீ, பட் ஹீ இஸ் மை பிரதர், அவர் பிரதர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். அப்போ ஒருவரை ஒருவரை கிறிஸ்துவுக்குள்ளாக ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் நமக்கு வேண்டும். We need to learn to accept, to embrace everyone who are in Christ. They may be new believers, they may be just been there for a few years, but accept them. Don't say, I've been here 30, 40 years, you are just new. Don't put people down, but embrace them.
மற்றவர்களை தாக்காதபடிக்கு நான் அனுபவசாலி, நான் இத்தனை வருஷம் இங்கே இருந்திருக்கிறேன், நீ இப்போதான் வந்தவன், புதுசாக வந்தவன் அப்படின்னு பார்க்காம அவர்களை விசுவாசத்திற்குள்ளாய் சகோதர சகோதரிகளாய் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த தாழ்மை நமக்கு அவசியமாய் வேண்டும். So Paul addresses, and then this is from Paul and from Timothy to our brother, and he goes on to say to Philemon, our beloved fellow worker. ஃபிலமனை குறித்து போன வாரம் நாம் கவனித்துட்டோம். அவர் எங்கே எந்த பட்டணத்திலிருந்து வந்தார்? கொலோசே பட்டணத்திலிருந்து. திமத்தி ஆர் த ஃபைலமன் இஸ் ஃப்ரம் கொலோசே, அண்ட் திஸ் வி ஹவ் ஆல்ரெடி சீன் அ பேக்ரவுண்ட் அபவுட் ஹிம் லாஸ்ட் வீக். பட் ஹவு டஸ் பால் அட்ரஸ் டு ஃபைலமன்? ஹி சேஸ் டு தி அட்ரஸஸ் ஹிம் அஸ் அவர் பிலவர்ட் ஃபெலோ வர்க்கர், நம்முடைய பெரிய உடன் ஊழியன். அப்படிதானே போட்டிருக்குமா தமிழில்? உடன் ஊழியன் என்று அவரை குறித்து பேசுகிறார். As he addresses Philemon, he could have said our brother, but he says you are our fellow worker. உடன் ஊழியன், the word comes from this Greek word synergos. Synergos என்ற அந்த வார்த்தையிலே வருகிறது. When we think of the word fellow worker, that this is a concept that we as Christians who work in the church of God need to understand and embrace. நம் சபையாகிய இந்த குடும்பத்திற்குள்ளாய் வேலை செய்கிற அநேகர் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சிந்தை, முக்கியமான ஒரு செயல், முக்கியமான ஒரு போதனையாக இருக்கிறது. லேர்னிங் டு சீ ஒன் அனதர் ஹூ ஆர் சர்விங் இன் த கிங்டம் ஆஸ் ஃபெலோ ஒர்க்கர்ஸ், கர்த்தருடைய ராஜ்யத்தில் செயல்படுகிறவர்கள். இட் கேன் பி விதின் த சர்ச், இட் ஆல்சோ மஸ் எக்ஸ்டெண்ட் டு இன்டர் சர்ச். நம் சபைக்குள்ளாக மாத்திரமே அல்ல, சபை மற்ற சபைகளோடு இணைந்து பார்க்கும் பொழுது வி ஆர் ஆல் ஃபெலோ ஒர்க்கர்ஸ் இன் த கிங்டம் ஆஃப் காட், வி ஆர் லேபரர்ஸ் டுகெதர் வித் காட். அண்ட் தட்ஸ் வாட் வி ரீட் இன் 1 கொரிந்தியன் சாப்டர் 3 வர்சஸ் 5, எஸ்பெஷலி வர்ஸ் 9. வி வில் ரீட் தட் 1 கொரிந்தியன் சாப்டர் 3 வர்ஸ் 9. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 9 வசனம் குறிப்பாய் நாம் கவனிப்போம், வாசிக்க கேட்போம், வாசியுங்கள். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையாய் இருக்கிறீர்கள். பட் வி ஆர் கோ வர்க்கர்ஸ் இன் காட்ஸ் சர்வீஸ், பால் சேஸ். Because before that he addresses the divisions within the Corinthian church. சபை கொரிந்து திருச்சபைக்குள்ளாக இருந்த பிரிவினை குறித்து அவர் பேசுகிறார். சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் அப்போ பவுலை ஃபாலோ பண்ணுறோம், அப்போலோவை ஃபாலோ பண்ணுறோம், இவரை ஃபாலோ பண்ணுறோம், அவரை ஃபாலோ பண்ணி சபை பிரிஞ்சிருக்கு. ஆனால் அவர் சொல்கிறாரு வி ஆர் ஆல் காட்ஸ் ஃபெலோ ஒர்க்கர்ஸ். நமக்கு முதலாளி யார்? தேவன். ஸோ ஹி பிரிங்ஸ் தெம் டுகெதர் டு மேக் தெம் ரியலைஸ் this divisions and is not helping. The sabaikkullaga irukkira pirivinigal, inda poti poramigal namakku udavi seiya pogiradilla. Nam devunudaiya udan ooliya kaarargal indru rajya sindai udaiyavargalai maaranum. We need to become kingdom minded, not divided within the church, not divided because of our different denominations. நம்முடைய வித்தியாசமான சபை பிரிவுகள் நிமித்தம் ஓ நாங்கள் எங்கிலிக்கன், அவங்க மெத்தடிஸ், இவங்க ரோமன் கத்தலிக், இவங்க வேறு சபை, இவங்க வேறு சபை, ராஜ்ய சிந்தையை உடையவராக மாறணும். வீ நீட் டு பிகம் கிங்டம் மைண்டட் டு அக்னாலேஜ் தட் காட் இஸ் அட் ஒர்க் இன் எவ்ரி பிளேஸ் அண்ட் வீ நீட் டு ஜாயின் ஹிம் இன் டூயிங் தட் ஒர்க். அவரோடு இணைந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ வீ நீட் டு பி நாட் கம்பீட்டிங் வித் ஒன் அனதர், பட் ரதர் காம்ப்ளிமெண்டிங் ஒன் அனதர். நம் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டு அவனை விட நான் பெட்டராக செய்கிறேன், இவனை விட நான் பெட்டராக செய்கிறேன், பார்த்தீங்களா என்னோக்கு முன்னே செஞ்சவங்கன்னா நான் விட ஒன்றும் சிறந்ததாக செஞ்சுருக்கிறேன். போட்டிக்காக அல்ல, நாட் பிகாஸ் இட் இஸ் அ கம்படிஷன், ட்ரைங் டு அவுட் டூ அவர் ப்ரிடிசாசர்ஸ், நாட் ட்ரைங் டு அவுட் டூ தி அதர் மினிஸ்ட்ரி, நாட் ட்ரைங் டு அவுட் டூ தி அதர் சர்ச், நாட் கம்பீட்டிங் பட் காம்ப்ளிமெண்டிங், பிகமிங் கோ ஒர்க்கர்ஸ் தேவ ராஜ்யத்தில் இணைந்து. ஸோ வி லேர்ன் டு ஹெல்ப் ஒன் அனதர், ஒருத்தர் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம். கொட்டையை குழப்பறதில்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறது. வி நாட் ஹியர் டு கிரியேட் கன்ஃபியூஷன் பட் ரேதர் டு பில்ட் த கிங்டம். வி நீட் டு சீ இச் அதர், தோஸ் ஹூ ஆர் சர்விங் த லார்ட் அஸ் கோ வர்க்கர்ஸ், வெர் எவர் வி மே பி,
within the church, wherever we come from, but we learn to see one another as fellow co-workers. That's a mindset that is lacking within the church today. சபைக்குள்ளாக குறைந்திருக்கிற ஒரு ஒரு சிந்தை அதுதான். போதகர்கள் மத்தியிலே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம், சரியான போட்டி போறாமல். ஈவன் வித் அமங் பாஸ்டர்ஸ் வி ஹவ் சீன் திஸ், வேர் தேர் சோ மச் ஆஃப் ஜெலசி அண்ட் டிவிஷன், ட்ரைங் டு அவுட் டு ஒன் அனதர், ட்ரைங் டு ஹிட் ஒன் அனதர். தட் இஸ் நாட் த வே வி நீட் டு சீ ஈச் அதர் அஸ் பால் சீஸ் ஃபைலமென் அஸ் ஃபெலோ வர்க்கர் இன் த கிங்டம். ஃபார் த கிங்டம் வி ஹவ் ஒன் பாஸ், காட்ஸ். காட் இஸ் அவர் பாஸ். தேவன் தான் நம்முடைய தலைவராக இருக்கிறார். And he goes on to address an Apphia or sister. We don't know much about her. We are not told much about her. Apphia we குறித்து அதிகமாய் சொல்லப்படவில்லை. ஆனால் அவர் சொல்கிறார், she is our sister. He addresses her by name. In that culture of that day, அந்த நாட்களிலே இருந்த அந்த கலாச்சாரத்தின் பிரகாரமாய் பார்க்கும் பொழுது, women were not very highly regarded. They were not very highly positioned, but Paul addresses her in his letter and he says she is our sister. As he addressed Timothy as our brother, now he says she is our sister. அவர் சொல்லுகிறார், தேவ ராஜ்யத்தில் இதோ என்னுடைய சகோதரி. அந்த நாட்களிலே, பாதி நாட்களிலே பெண்களுக்கு அதிகமான ஒரு புதிய முக்கியமான ஸ்தானம் கொடுக்கப்படுவது இல்லை, அவர்களை குறைவாய் தான் பார்ப்பது உண்டு. ஆனால் பவுலானவர் இவளுடைய பெயரை குறிப்பது மாத்திரமே அல்ல, அவள் என்னுடைய சகோதரி, அவர் சிஸ்டர் என்று அதை எண்ணும் பொழுது, ஹீ இஸ் டீச்சிங் அஸ் டு எம்ப்ரேஸ், டு ரிசீவ், டு அக்செப்ட். விமன், தேர் வர் விமன் சர்ச் லீடர்ஸ் இன் த நியூ டெஸ்டமென்ட். புதிய ஏற்பாடிலும் பெண்கள் சபை தலைவிகளாக பணியாற்றி வந்தார்கள், முக்கியமான பொறுப்புகள் ஊழியங்களை செய்து வந்தார்கள். பிகாஸ் வி ஹாவ் among believers, among leaders today, those who are very chauvinistic, male chauvinistic people, they always look down upon the other gender. மற்ற அந்த இனத்தை, அதாவது பெண்கள் இனத்தை பார்க்கும் பொழுது தரை குறைவாய் தான், ஒரு ஒரு கீழ்படியாய் தான் அவர்கள் பார்ப்பார்கள். ஒரு படி கீழே தான் பார்ப்பாங்க. நாங்கள் தான் ஆண் ஜாதி தான், எல்லாத்துக்கும் தலை, எல்லாத்துக்கும் நாங்கள் தான் செய்யணும், நாங்கள் சொல்கிறது தான் நடக்கணும். But Paul learns and teaches us that Apphia is our sister, and he addresses her as one of the leaders of that church. And the sabiyile and the pagudiyile irukkakoodiya oru mukkiyamaana oru sagodariyaga avar ennum boludhu adha namakku kattukodukkrom. He teaches us to honor women in God's kingdom as equals. Pengalai deva rajyathile ore nilayile பார்க்கக்கூடிய, ஒரே நிலையிலே கனம் செய்யக்கூடிய அந்த ஸ்தானத்திற்குள்ளாய் நாம் வர கற்றுக்கொள்ள, அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உண்டாகணும். We need to break free from that I am greater male identity to realize that in Christ all are one. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லோரும் ஒன்றாய் இருக்கிறோம். Our roles may differ, but in Christ we are one and the same. நம்முடைய பொறுப்புகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒரே ஸ்தானத்தில் இருக்கிறோம். We are one. So as he addresses Apphia as our sister, and he goes on to say Archippus, our fellow soldier. Archippo, நம்முடைய உடன் என்னன்னு போட்டிருக்குமா? அதற்கு முன்ன என்ன? எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்போவை குறித்து பேசுகிறார். அர்க்கிப்போஸ் இஸ் ஆல்சோ மென்ஷன் இன் கொலோசியன்ஸ், கொலோசியில் அவரை குறித்து எழுதப்படுகிறது. ஆனால் அர்க்கிப்போவை குறித்து அவர் சொல்லும் பொழுது, ஹி டசன்ட் சே ஃபெலோ வர்க்கர், பிரதர், சிஸ்டர். ஹி யூசஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜி. ஹி சேஸ் ஹி இஸ் அவர் ஃபெலோ சோல்ஜர். தட் மீன்ஸ் பால் இஸ் சேயிங் வி ஆர் சோல்ஜர்ஸ் ஆஃப் ஜீசஸ். He is also a fellow soldier of Jesus. Yesuvukkullaga yesuvukkaga naangal por chevagargalai kaanapadugrom. Arkippuvum kristuvukkullaga por chevagaraga kaanapadugiran. We remember the song, stand up for Jesus, ye soldiers of the cross.
அப்ப போர் சேவகர் என்று சொல்லும் பொழுது, we are not people who go and fight with people like the people in the history. சரித்திரத்துல கிறிஸ்தவர்கள் இந்த காரியங்களை கை கொண்டு மற்றவர்களோடு யுத்தம் செய்யும்படியாய் புறப்பட்டு போனார்கள். டியூரிங் த க்ரூசேட்ஸ் யூ வில் ஃபைண்ட் தட் ஹிஸ்டரி. பட் ஹியர் வி ஆர் கால் ஆர் த ஸ்கிரிப்சர் அட்ரெஸஸ் ஆர்கிபஸ் ஆஸ் அ சோல்ஜர் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக ஒரு போர் சேவகனாய் காணப்படும்படியாக. So Paul again refers to the same kind of term in 2 Timothy chapter 2 verse 3. 2 Timothy 2:3 la solugirar, enduring suffering along with me as a good soldier of Jesus Christ. என்னோடு பாடு அனுபவியுங்கள் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நல்ல, அதான் ஃபாதர் பாடுறாரா, நல்ல போர் சேவகனாம் வரும் பாடுகளை எப்படி மறந்துட்ட வாரிகளை. ஆனால் நல்ல போர்ச்சேவர், போர்ச்சேவகர் மாற்றமல்ல நல்ல போர்ச்சேவகர்கள். Not only a soldier, you can be a sleeping soldier, then it's a waste. But you must be a good soldier. So Paul addresses Archippus as a fellow soldier. And you, as you read on 2 Timothy chapter 2 verse 3 and 4, share in suffering as a good soldier, soldier of Christ Jesus. No soldier gets entangled in civilian pursuits, since his aim is to please the one who enlisted him. Vasika ketpom Christu Yesuvukku nalla por sevaganai thinga anubavi kashtam varum anubavikka aayathama irukkanum. Vasiyungal thodandu 4 ஏற்றவனாய் இருக்கும்படி சிக்கிக்கொள்ள மாட்டான். நல்ல ஒரு போர் சேவகன் என்று சொல்லும் பொழுது, a good soldier means he does not get entangled in civilian pursuits, but since his aim is to please the one who enlisted him. We are soldiers of Jesus. We live our lives to please Jesus. So we run away from the things that are very menial, that are worldly. உலக காரியத்திலிருந்து, உலகத்தை பிரியப்படுத்துகிற காரியத்திலிருந்து விலகி. So when Paul addresses that we are a fellow soldier, that means we are truly committed for the cause of Christ, truly focused on the purpose that Christ has called us. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக போர் சேவகர்கள் என்று சொல்லும் பொழுது அதில் கவனமாக இருக்கும்படியாய், தெளிவாக இருக்கும்படியாய். And Paul kind of repeats that when he reads, we go back to Colossians chapter 4 verse 17, he kind of emphasizes that. Colossians 4:17 vasikkum bolude adhe Archippoy kurithu dhaan avar pesugira. It's similar, it's the same person that he's referring to, and he writes the epistle and he says this is the second last verse. And the Colossae ku eludhana nirubathile kadaisikku irandavathu vasanam, he is giving this very strong instruction and say to Archippus, take heed to the ministry which you have received in the Lord, that you fulfill it. Vasiyengal Archippoye kande nee kartharidathilirundu petra ooliyathai niraivetrumbadi gavanamai irupayaga endru சொல்லுங்கள். He is telling the leaders in Colossae, instruct Archippus that he will heed to the ministry which you have received in the Lord. In the NIV say, see to it that you complete the ministry you have received in the Lord. A good soldier. ஒரு நல்ல போர் சேவகனாய் நீ உன்னுடைய ஊழியத்தில் கவனமாயிரு. Sometimes in the course of ministry we become distracted. நம்முடைய ஊழிய பயணத்தில் நம்முடைய கவனம் சிதறி போகிறது. ஐ ஹவ் ஹேட் தோஸ் மோமெண்ட்ஸ் வே பிகம் டிஸ்ட்ராக்டட், பிகம் டிப்ரெஸ், பிகம் சேட், லூஸ் த ஃபோக்கஸ் ஆன் த மினிஸ்ட்ரி தட் த லார்ட் ஹஸ் என்ட்ரஸ்டட் அஸ். வி நீட் டு ஹேவ் தட் சோல்ஜர் மைண்ட் செட். அந்த போர் சேவகர், அந்த யுத்த வீரனுடைய சிந்தை நமக்குள்ளாய் உண்டாகணும். ஐ மஸ்ட் ரிமெயின் ஃபோக்கஸ், I must not lose focus. And the governam sidarira koodadhu. I have a friend who was very down recently because of some issues. Enoda nanbar oru unde sila prachana nimitham romba sorndu poirundha. But this afternoon the Lord impressed the scripture to share with him, to say to him, focus
on your task that God has given to you. ஆண்டவர் அவரிடத்தில் பேசி சொன்ன ஒரு காரியம், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் கவனமாக இருக்கும்படியா. He lost focus for a bit. But again, you come back. You come back, you arise. So Paul was writing to Timothy and he was saying these two things: to be faithful in ministry, to be faithful to the one who has called, because the one who has called you is faithful. அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் அந்த அழைப்புக்கு நாம் உண்மை உள்ளவராய் இருக்கும்படியாய் பவுல் எழுதுகிறார். And the second thing he is basically saying to him is fulfill your ministry. உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்று. அப்ப அர்க்கிப்போ, நீ ஒரு உடன் போர் சேவகன் என்று சொல்லும் பொழுது, he is already encouraging him and encouraging the Colossian church to encourage and motivate him. ஊழியத்தில் இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்த கற்றுக்கொள்வோம். Let's encourage those who are in ministry. Let's build them up that they will continue to focus on what the Lord has given to them, to be faithful in ministry, to fulfill the ministry. அந்த ஊழியத்தில் உண்மையாக இருக்கும்படியாய், அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக இருக்கும்படியாக, அந்த பணியிலே கவனம் செலுத்தும்படியாக. அர்க்கிப்புவே, நல்ல போர் சேவகன். Today, am I a good soldier for Jesus? Am I focused? Am I faithful? Am I fulfilling the call of God for my life? In aandavar enakkaga vaithirukkira andha thittathile naan kavanama irukkirena? Have I lost focus? Today the Lord is inviting us back to come back to that call and the one who has called. Alaithavarukkum andha alaippukkum meendumai kartha nammai alaikkumbadiyai vandirukkirar. Arkipuvai pole நல்ல போர்ச்சேவகராக, பவுலை போல நல்ல போர்ச்சேவகராக, தீமோத்தேயுவை போல நல்ல போர்ச்சேவகராக, like a good soldier, like Archippus, like Paul, like Timothy, God is calling us to that kind of a life, a committed life, ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கை. Do not lose focus. கவனம் சிதறாதபடிக்கு. And as Paul, Paul continues to say, he addresses Philemon, Apphia, Archippus, and to the church that meets in your home. உம்முடைய வீட்டிலே கூடுகிற சபைக்கும் எழுதுகிறான். So what does it mean? They didn't have church buildings and air conditioned buildings like this. அவர்களுக்கு அந்த காலத்துல இப்படிப்பட்ட கட்டடம், நல்ல ஏர்கான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அழகா பியூஸ் எல்லாம் வச்சு சபை அல்ல, வீட்டிலே கூடினார்கள். They gathered in the homes, and this home was open for God's ministry. Philemon தன்னுடைய இல்லத்தை தேவனுடைய ஊழியத்திற்கென்று ஒப்புக்கொடுத்தான். Today we have wonderful places to live. We thank God for that. தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான இல்லங்களுக்காக, ஸ்தலங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். Maybe God has blessed us abundantly. We have renovated. But is that place a place for God's ministry? இன்னைக்கு தேவன் கொடுத்த நம்முடைய இல்லங்கள் நம்முடைய இல்லமா, இல்ல தேவனுடைய இல்லமா? Is it God's house? Is it God's place? Is it a mission plan for God to use? தேவன் பயன்படுத்தும்படியா. Learning to see your home as a mission field, as a mission plan, where you may have, maybe consider prayer meetings, cell groups, or even bringing friends over for a time of sharing about Jesus. நம்ம ஒரு ஜெப கூட்டங்களுக்கோ அல்லது செல் குரூப் ஊழியங்களுக்கோ அல்லது நம்முடைய நண்பர்களை அழைத்து அங்கே இயேசுவை குறித்து சொல்லும்படியாக நம்முடைய இல்லங்கள் தேவனுடைய ஊழிய ஸ்தலமாய் மாறணும். Our homes must become God's mission field to our family, to the neighborhood. நம்முடைய குடும்பத்திற்கு மாத்திரமே அல்ல, அங்கே இருக்கிற சுற்றில வாழ்கிறவர்களுக்கு, இங்கே ஒரு விசுவாசியின் குடும்பம் இருக்கிறது, இங்கே ஒரு சபை இருக்கிறது. There's a church, there's a family, there is a church family here. People can come to experience Jesus through our homes. Philemon opened his home. There were many who came. We do not know how many, but the home was a place where the church met. சபை கூடி வந்த ஒரு இடமாய் காணப்பட்டது. It comes a day when truly persecution comes, we will have to revert back to the original model. ஒரு வேளை துன்பம் நாட்கள் வரும் என்றால், நாம் ஆதியில் இருந்த அந்த முறைக்குள்ளாக சபை கூடுதல் விட்டு விடுகிறதல்ல, வீட்டு கூட்டங்களுக்கு நாம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம்.
There are many nations where they have to go underground. They have underground churches in that sense. அவர்கள் வந்து மறைந்து இருக்கக்கூடிய சபை கூடுதலா இருக்கிறது. இதன் மத்தியில நாம் எப்படி நம்முடைய இல்லங்களை தேவனுடைய ஸ்தலங்களாய் மாற வேண்டும்? We need to open our homes to be God's mission field. And he goes on to say in verse 3, the last part of that section for us today, says, grace to you and peace from God our Father and the Lord Jesus Christ. This is a very familiar greeting from Paul. But it is not only from Paul, but it is also the Greek and the Hebrew way of greeting. கிரேக்கர்கள் எபிரேயர்கள் அவர்கள் வழக்கமாய் அவர்கள் வாழ்த்துகள் சொல்லும் பொழுது இப்படியாய் தான் சொல்லுவார்கள். நம்முடைய சகோதரம் முஸ்லீம் சகோதரர் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன சொல்றாங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பீஸ் பி வித் யூ என்று சொல்லும் பொழுது. அப்போ அந்த சமாதானம் மாத்திரமே அல்ல, ஹி ஆட்ஸ் ஆன், ஹி எக்ஸ்பிரஸஸ், ஹி சேஸ் நாட் ஒன்லி பீஸ் பட் கிரேஸ் டு யூ and peace from God our Father and the Lord Jesus Christ. He uses the same greetings in Romans chapter 1 verse 7. ரோமர்லேயும் அதே தான் சொல்லுகிறார், இதோ உங்களுக்கு சமாதானமும் கிருபை, கிருபையும் சமாதானமும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து உங்களுக்கு உண்டாவதாக. So there is two important words that he emphasizes here today. It's not only saying good morning, but there is a meaning in that good morning. It's not only addressing a greeting, but there is a meaning in that word that he uses. He uses the word charis and eirene. That means grace and peace. Grace is what God has shown to us through Jesus. கிருபை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் நமக்கு காண்பித்தது, அவர் சல்வேஷன் இஸ் கிரேஸ், அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட் தட் இஸ் அப்பியர் டு மேன் அண்ட் டு சல்வேஷன். நம்முடைய ரட்சிப்புக்காக வெளிப்பட்ட கிருபை, தேவ கிருபை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். திஸ் இஸ் த கிரேஸ் தட் வி நீட் டு கண்டினியூ டு ரிலாய் அப்பான், தட் வி டோன்ட் ரிலாய் அப்பான் அவர் ரைச்சஸ்னஸ். நம்முடைய சுயநீதியை சார்ந்திடக்கூடாது. இன்னும் ஐ பீன் கிறிஸ்டியன் ஃபார் 5 years நவ், ஐ நோ மோ, ஐ எம் பொசிஷன். டோன்ட் ரிலாய் அப்பான் யோர் பொசிஷன், டோன்ட் ரிலாய் அப்பான் யோர் ஒர்க்ஸ், ரிலாய் அப்பான் அகெய்ன் த கிரேஸ் ஆஃப் காட். வி ஆர் சேவ்ட் பை கிரேஸ் த்ரூ ஃபேத். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவ கிருபை, நம்முடைய சொந்த நீதி, நம்முடைய சொந்த செயல், நம்முடைய காணிக்கையினால, நம்முடைய செயலினால, நம்முடைய ஊழியத்தினால, நம்முடைய தியாகத்தினால அல்ல, அவருடைய கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால தான் நிலைநிற்கிறோம். We are saved by the grace of God. We remain by that grace. And he goes on to say, peace. Not the world's way of peace. இதுக்கு உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. That's what Jesus says, as we will see in a short while. So he says, grace and peace to you, because the Lord says in 2 Corinthians chapter 12 verse 9, my grace is sufficient for you. In kirubai unakku podum. Today are you going through some kind of challenges and difficulties in your life where you're asking, why God, where is God, what is happening? And then the voice of God comes to say, my grace is sufficient. In kirubai unakku podum. In the midst of uncertainties, in the midst of unanswered prayers, in the midst of problems, issues, we can experience the grace of God that comes to strengthen us, to become our power in our weakness. And he said unto me, Paul says, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly, therefore, will I rather glory in my infirmities, that the power of Christ may rest on me. The grace of God is sufficient for us. And that's why Paul says, grace to you. And he goes on to say, peace to you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. We remember the words of Jesus in John 14 verse 27. யோவான் 14:27 சொல்கிறார், peace I leave with you. My peace I give you. I do not give to you as the world gives. Today the world promises a peace that is like holding air. You cannot hold it, you cannot experience it. உலகம் கொடுக்கிற சமாதானம் வந்து ஒரு நிஜமான, ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானம் அல்ல. இட் இஸ் ஆர்டிஃபிஷியல், ஒரு பொய்யான ஒரு சமாதானம். த ப்ராமிஸ் தட் ஜீசஸ் கிவ்ஸ் இஸ், ஐ கிவ் யூ மை பீஸ், என்னுடைய சமாதானம். இட் இஸ் அ பீஸ் தட் கிவ்ஸ் அஸ் தட் பீஸ் இன் த மிட்ஸ் ஆஃப் டர்மாயில், குழப்பத்தின் மத்தியில்
பிரச்சனையின் மத்தியில கடல் கொந்தளிக்கும் பொழுது சமாதானமாய் இருக்கக்கூடிய அந்த சமாதானம். Even when the waves are roaring, you are able to have that peace and that calmness within you. So Jesus says, peace I leave with you and my peace I give you. I do not give to you as the world gives. Do not let your hearts be troubled and do not be afraid. When the peace of God comes, you will not be troubled. When the peace of God rules, we will not be afraid. Yes, the circumstances may remain the same, but God has not changed. Devan maravillai, his peace guards our hearts, the Bible says. அவருடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களை காத்துக்கொள்கிறது, பாதுகாக்கிறது, நம்மை நிலைநிற்க செய்கிறது. And this is the grace and peace that we need to receive again and again. Grace and peace to you from God our Father and the Lord Jesus Christ. It is not a world's peace, it is God's peace and God's grace. தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். So we want to praise God for the journey that we have had in going through Philemon verses 1 to 3. Philemon 1 lerund 3 varai dhyanikka devan kodutha kirubai kai thudikkirom stotharikkirom. I will have a break next week. We'll have revival service, but I'm not available. But we have for third part on the 21st 21st thedi moondravathu pagathai nam gavanippom. Varugira varam vellikalamai aaradhirikkirom. Pastor Joshua Ramesh will be with us. But those who want to journey on in the epistle of Philemon, we'll look at that on the third part in the third week to come. So we all stand together as we pray. நாம் எழுந்து நின்று வண்ணமாக நாம் ஜெபிப்போம். Let's just look to the Lord and allow the Spirit of God to convict. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும்படியாய், கண்டித்து உணர்த்துகிறவர் அவர். He is the one who convicts us, who teaches us, who guides us. Thank you, Lord, today for your scripture, for your word. Through your word, you teach us so many deep things, especially in relation to the way we live our lives today. Lord, help us and forgive us for the many ways we have gone astray from your plans and purposes. We thank you for the Apostle Paul and for the way you have used him, Lord, to write the epistle to Philemon, inspired by your Holy Spirit. Today, as you inspire us by your Holy Spirit, help us to see your word anew, afresh. Help us to see one another as fellow brothers and sisters, as fellow workers, as fellow soldiers for Jesus. To stand firm in the midst of trouble and challenges. துன்பத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில நிலை நிற்கிற அந்த பலன் எங்களுக்கு தருவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Help our lives, our homes to be a mission field. எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய வாழ்க்கை ஊழிய ஸ்தலங்களாய் மாறுவதாக. எங்களுக்கு மேலாக உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானத்தை சார்ந்து கொள்கிறோம். Lord, when things seem hopeless, your grace and your peace is sufficient for us. நம்பிக்கையற்ற சூழ்நிலை உண்டானாலும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானமும் எங்களை தாங்கத்தக்க நீர். கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசினீர். எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய செய்யும். Set our hearts on fire. Set our hearts on fire. Holy Spirit, come. Let the imprint of your word be upon our hearts. Holy Spirit, thank you, thank you, thank you, thank you, thank you. Usatal marakatul marashibarakatara rudul marhatul harabatul